வாழ்க்கையில் ஒரு தடவை ஏமாற்றம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளலாம். ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றமும் துரோகத்திற்கு மேல் துரோகமும் வந்தால் அனைத்தையும் தாங்கி எழுந்து நின்றுதானே ஆக வேண்டும். இதோ நிஷாவின் கதை உங்களுக்காக. நிஷா தன் மனதிற்கு பிடித்த பிரபுவை திருமணம் செய்து கொண்டு கரம் பற்றுகிறாள். இனி ஆனந்தமாக வாழலாம், இனி எல்லாம் சுகமே என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாள். ஆனால் இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது என தெரியாமல் ஆனந்தத்தின் உச்சிக்கே செல்கிறாள். மனம் முழுக்க மகிழ்ச்சி. இருவரும் திருமணத்திற்கு பின் தனி குடித்தனம் பாலக்காட்டில் குடியேறுகிறார்கள். இதோ பிரபு நிஷாவை கோவாவிற்கு அழைத்து செல்கிறான். இரண்டு நாட்கள் கோவாவை சுற்றி பார்த்துவிட்டு இருவரும் சந்தோஷமாக வீடு திரும்புகிறார்கள். நிஷா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறாள். நிஷாவின் கணவன் பிரபு ஒரு கம்பெனியில் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக பணிபுரிகிறார். ஒரு மாதம் இருவரும் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். இரண்டாவது மாத இறுதியில் நிஷாவின் கணவன் குடித்து வருவதை பார்த்து செய்வதறியாது திகைத்து நிற்கிறாள். பிறகு தன் கணவன் பிரபுவிடம் அளவுக்கு அதிகமாக குடிக்காதீங்க என்று சொல்கிறாள். அதெல்லாம் அவன் கேட்ட பாடில்லை, அவன் செவிக்கு அது எட்டவும் இல்லை. பின் சண்டை போடுகிறாள், அன்பாக சொல்லுகிறாள், எதுவுமே அவனிடம் எடுபடவில்லை. இந்த நிலையில் நிஷா கர்ப்பமாகிறாள். தன் கர்ப்பத்தை தன் கணவனிடம் ஆசையோடும் சந்தோஷத்தோடும் சொல்லுகிறாள். ஆனால் அவனோ முழு குடி போதையில் அதை செவி கொடுத்தே கேட்காததை பார்த்து கலக்கமடைகிறாள். ஒவ்வொருவருக்கும் முதலப்பா ஆகும் தருணம் கண்டிப்பாக சந்தோஷத்தைத்தானே தரும். ஆனால் இவரென்ன, இப்படி எதுவுமே கண்டுகொள்ளாமல் குடி போதையில் போனில் யாரோடோ பேசிக்கொண்டு இருக்கிறார் என நினைத்து மனமுடைந்து போகிறாள். இதோ நிஷா அந்த செய்தியை தன் அம்மாவிடம் சொல்கிறாள் போனில். தன் அம்மாவும் தன் தங்கைகளும் சந்தோஷப்படுவதை கேட்டு தானும் சந்தோஷமடைகிறாள். தன் அப்பாவிடம் பேசுகிறாள். தன் அப்பா சந்தோஷப்படுவதை கேட்டு அவளும் சந்தோஷமடைகிறாள். இரண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதம் ஆகிறது. அளவுக்கு அதிகமான வாந்தி. அவளால் காலையில் சமையல் வேலைகளை சரிவர செய்ய முடியவில்லை. தன் அம்மாவிடம் சொல்கிறாள். தன் தங்கை கீதாவை உதவிக்கு அனுப்பி வைக்கிறாள். கீதாவும் தன் அக்காவிற்கு சமையல் கொடுத்து நன்றாகவே தன் அக்காவை பார்த்து கொள்கிறாள். கீதா ஒரு பையனை காதலித்து வருகிறாள். அவனோடு அடிக்கடி போனில் பேசிக்கொண்டும் இருப்பதை நிஷா பார்த்து விடுகிறாள். ஆனாலும் கண்டும் காணாததை போல் இருந்து விடுகிறாள் நிஷா. ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அதே பையனிடம் திரும்பவும் போனில் பேசிக்கொண்டே இருப்பதை நிஷா கேட்கிறாள். கீதா அந்த பையனிடம், இனிமேல் உன் வழியில் நான் வரமாட்டேன், உன்னை தொந்தரவும் செய்ய மாட்டேன் என சொல்லி கொண்டு இருப்பதை கேட்டு விடுகிறாள். ஆனால் கீதாவிடம் நிஷா ஒன்றுமே கேட்கவில்லை. 2 நாட்கள் ஓடிவிட்டது. இதோ நிஷா பள்ளிக்கு கிளம்புகிறாள். காலையில் பல் துலக்கி பாத்ரூம் சென்று விட்டு வரும்போது தன் கணவன் பிரபு தன் தங்கை கீதாவை முழங்காலில் அடித்து எழுப்புவதை பார்க்கிறாள். தன்னை பார்த்தவுடன் பிரபு அவசர அவசரமாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்து விடுகிறார். நிஷா அமைதியாகவே இருக்கிறாள், எதுவும் பேசவில்லை. கீதா எழுந்து பல் துலக்க ஆரம்பிக்கிறாள். பிரபு நிஷாவை பார்த்து, நீ குளிக்க செல்கிறாயா இல்லை நான் குளிக்கவா என்று கேட்கிறார். அதற்கு நிஷா, நானே குளித்து விட்டு வருகிறேன் என சொல்லி குளிக்க சென்று விடுகிறாள். குளித்து விட்டு வரும்போது அவள் கண்ட காட்சி சற்றே அவளை கலக்கமடைய செய்கிறது. தன் கணவன் பிரபு தன் தங்கை கீதாவை கட்டிப்பிடித்து கிச்சனில் நின்றதை பார்க்கிறாள். தான் வருவதை உணர்ந்த பிரபு வேக வேகமாக கைலியை மடித்து கொண்டு ஹாலில் வந்து அமர்கிறார். சேரில் நிஷா தன் கணவனை பார்த்து முறைக்கிறாள். உடனே பிரபு, என்ன என்ன முறைக்கிற என அலறுகிறான். அதை பார்த்து, முதலில் குளித்து விட்டு கிளம்புகிற வழியை பாருங்கள் என்று கோபமாக சொல்கிறாள் நிஷா. பிறகு 2 நாட்கள் கழித்து கீதாவை ஊருக்கு அனுப்பி விடுகிறாள். கீதாவும் பாலக்காட்டிலேயே ஒரு வேலையை ரெடி செய்து கொண்டு ஹாஸ்டலில் தங்கி கொண்டு அலுவலக வேலைக்கு செல்கிறாள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தன் கணவன் வெளியில் சென்று விட்டு வருவதாக கூறி மாலை 5 மணி ஆகியும் வீட்டுக்கு வரவில்லை. அதனால் நிஷா பஸ் ஸ்டாப்பிற்கு சென்று பார்ப்பதற்காக நடந்து கொண்டிருந்தாள். எதிரில் தன் தங்கை கீதாவும் 1 அடி தூரத்தில் தன் கணவன் பிரபுவும் வருவதை பார்க்கிறாள்.
தன் கணவனை பார்த்து முறைக்கிறாள். என்ன கீதாவோட வர்றீங்க, எங்க போனீங்க, காலையிலிருந்து ஏன் இவ்வளவு நேரம் என்று கோபமாக கேட்கிறாள். அதற்கு பிரபு, உன் தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது, அவகிட்டயே கேட்டுக்கோ என்று சொல்கிறான். பின் கீதாவிடம் கேட்கிறாள், என்ன கீதா, இந்த நேரத்துல வீட்டுக்கு வர ஏன் காலையிலே வரல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, காலையிலே வந்திருக்கலாமே என்று வினவுகிறாள். அதற்கு கீதா, உன்னை பார்த்துட்டு போலாம் என்று இப்போதான் தோணுச்சு, அதுதான் வந்தேன் என்கிறாள். சரி என்று இருவருடனும் வீட்டிற்கு செல்கிறாள் நிஷா. மூவரும் சாப்பிடுகிறார்கள். வாந்தியும் மயக்கத்தோடும் தூங்க ஆரம்பிக்கிறாள் நிஷா. இரவு ஒரு மணிக்கு கண் விழித்து பார்க்கிறாள். அவள் அருகில் அவன் கணவன் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள். பெட்ரூமில் சென்று பார்க்கிறாள். அங்கு தன் தங்கையும் இல்லை, ஹாலில் தன் கணவனும் பக்கத்தில் இல்லை. எனவே பாத்ரூமில் சென்று தேடுகிறாள். இல்லை, என்ன இது, இருவரையுமே காணவில்லையே, மணி வேறு ஒன்றாகிவிட்டதே, நடுச்சாமமாயிற்றே, எங்கு போய் தேடுவது என குழப்பத்தில் திரும்பவும் ஹாலில் போய் உறங்க ஆரம்பிக்கிறாள். இதோ காலை 6:30 மணி. கண் விழித்து பார்க்கிறாள் நிஷா. தன் அருகில் தன் கணவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். பெட்ரூமை எட்டி பார்க்கிறாள் நிஷா. அங்கு கீதாவும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தன் கணவன் பிரபு கண் விழிப்பதை பார்த்து, எங்கே நைட்டு காணவில்லை, உங்களை தேடினேன், எங்கே போனீர்கள் என்று கேட்டாள். அதற்கு பிரபு, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் மாடிக்கு சென்று விட்டு வந்தேன் என்கிறான். உடனே கீதா, தானாகவே எனக்கும் இரவு உறக்கம் வரவில்லை, அதனால் நானும் மொட்டை மாடிக்கு சென்று விட்டு வந்தேன் என்கிறாள். சற்றே கனத்த மனத்துடன், சரி கீதா, குளித்து விட்டு சாப்பிட்டு கிளம்பி ஹாஸ்டலுக்கு போ என்று அனுப்பிவிடுகிறாள் கீதாவை.